இன்னைக்கு நாங்க இலங்கையில ஃபேமஸான ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒன்னு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோலிஃப் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா மலை அச்சாறு, அதாவது வெங்காய அச்சாறு. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன், 100 கிராம் ஒரு கேரட் ஒன்று, ஒரு 2 பெரிய கறிமிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 துண்டு ரம்பை, கொஞ்சம் காணம் கருவேப்பிலை. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக தேவைன்னா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கூட சுகர் எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சப்பழம் பாருங்கள், 150 கிராம் எடுத்துருக்குறேன். அது வந்து நீங்கள் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. கருவப்பட்ட 1 துண்டு, ஒரு மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், 1/2 எலுமிச்சைப்பழம் ஊறுகாய், கடுகு 1 டேபிள்ஸ்பூன், வினாகிரி வந்து எடுத்துருக்குறேன், 1/2 கப் வேணும் எங்களுக்கு. ஊறுகாய் வந்து சில பேர் போட மாட்டாங்க, ஆனால் ஊறுகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம தாளிக்காத ஊறுகாய் தான் எடுக்கணும், பிளெயின் ஊறுகாய் எடுக்கணும். இப்போ நாங்கள் கேரட்டும் கறிமிளகாய் கருவேப்பிலை இதுகளை வெட்டி எடுத்துக்கொள்வோம். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை நீளமாக வேணும்னாலும் நாங்கள் நீளமாக கட் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கொள்ளுங்கள், மிச்சம் சின்னதாக கட் பண்ணக்கூடாது. கறிமிளகாயையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா அந்த அச்சாறு ரொம்ப உரைப்பாகிரும். கருவேப்பிலையும் நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே நாங்கள் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கணும். வெங்காயத்தையும் இதை கூட சேர்த்துட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்க ரம்பை துண்டையும் சின்னதாக பிச்சு அதோட போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பேஸ்ட் ஒன்று செய்யணும். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கடுகு, மிளகு, கருவப்பட்டை போடக்கூடாது, அதை நாங்கள் கடைசியில் தான் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற உப்புல 1/2 போட்டுட்டு, பெரிச்ச பழத்துலேயும் அவ்வளோத்தையும் போடக்கூடாது, ஒரு கொஞ்சம் தான் போடணும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சீனி, அதையும் அதை கூட போட்டுட்டு, வினாகிரியில் 1/2 கப்பில் 1/2 போட்டு பேஸ்ட் பண்ணணும், தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட மிளகாய் தூளையும் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய கிளாஸ் பவுலில் எடுத்துக்கொள்ளணும், இல்லாட்டி ஒரு மண் சட்டினாலும் பரவாயில்ல. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பேலன்ஸ் வினாகிரியை மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் அதை ஒட்டி இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஈச்சப்பழத்தையும் அதோட ஊறுகாவையும் போட்டுட்டு, கருவப்பட்டை எடுத்து வச்சுருக்கோம், அந்த கருவப்பட்டையும் இது கூட போட்டுருங்க. பேலன்ஸ் உப்பையும் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சப்பழம் வந்து நல்லா மசிகிற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு, இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், கறிமிளகாய் அதெல்லாம் இதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு அதோட இனிப்பு சுவை கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் போடலாம், இல்லை காரம் அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் மிளகாய் தூளை போட்டுக்கொள்ளலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உரப்பையும் இனிப்பையும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸுக்கு நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் கரண்டிகளை வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் போட்டு எடுக்கிற நேரம் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு நாங்கள் போட்டு எடுத்தோம்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு மண் சட்டியில் அப்படி நீங்கள் மாற்றி வச்சுக்கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம்.
வினாகிரி யூஸ் பண்ணியிருக்கிறதால நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லை அலுமினிய பாத்திரத்துலேயோ இந்த அச்சாரை ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் பவுலில் இல்லாட்டி மண்சட்டியில் வைக்கிறது தான் நல்லா. இப்போ இது அச்சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணி கூடன்னு இல்லை, எல்லோ ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு கூட நாங்கள் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.